அங்க எங்களை போன்றவர்கள் எல்லாம் அழைத்து அம்மா பேசி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், திட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மருத்துவமனையிலே புரட்சி தலைவர் அம்மா படுத்த படுக்கையாக நோயறிப்பட்டிருக்கிறார். அவங்களை கொலை பண்ணது சசிகலா அம்மா தான், சொத்துக்காக கொலை பண்ணிட்டாங்க, அவங்க தான் இதெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, அப்படி ஒரு பரவி செய்திகளை திமுக திட்டமிட்டு நடத்தினது. இந்த குடும்பம் ஒரு தாயை கொன்ற குடும்பம் தேவையில்லை என்று தமிழ்நாடு மக்கள் நினைத்ததை போல நாங்கள் எல்லாம் நினைத்து இந்த குடும்பம் வேண்டாம் என்று அந்த தலைமை கழகத்தில் இருந்த திருமதி சசிகலாவுடைய அவருடைய படம் மற்றவருடைய படங்கள் உடனடியாக ஜெயிக்கப்பட்டது. என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா.